லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக 6வது ஆண்டில் பயணிக்கிறீங்க. உங்கள் தலைமையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்கான விகிதாச்சாரம், ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை மிக அதிக அளவில் நீங்கள் கொண்டு வந்தீங்க. என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய சீட்டு கொடுத்தா கூட்டணிக்கே பாதகமாகிவிடும் அப்படின்ற விமர்சனம்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் முறியடிச்சிங்க. அதை எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? என்னுடைய தேர்தல் அனுபவம் அதற்கு ஒரு சான்று. இரண்டாவது, ஐயா மூப்பனார் அவர்களுடைய வழியை நான் அந்த வகையில் பின்பற்றினேன். பொதுவாகவே தேர்தலில் வேட்பாளர்களை நாம் தேர்வு செய்கிற பொழுது நமக்கு வேண்டியவர் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர், நம்முடைய தீவிர ஆதரவாளர், நம்முடைய ஜாதிக்காரர் என்ற வகையில் தேர்வு செய்யாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தந்தால் மிக அதிகமான வெற்றியை ஈட்ட முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதை சாத்தியப்படுத்துறது அதுவும் காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப சவாலான விஷயம் இல்லையா? இல்லை, ஒன்றும் சிரமம் இல்லைங்க. நான் எப்பொழுதுமே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை என்னென்னா, காரணத்தை முன்கூட்டியே அவர்களுக்கு விளக்கி விட வேண்டும். நாம் அந்த நேரத்தில் போய் சொன்னால் தலைமையால் அதை நமக்கு சாதகமாக இருப்பது சிரமம். 25 தொகுதிகளை பெற்ற உடனேயே நான் வந்து இந்த 25 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்து அதற்கான காரணங்களையும் விளக்கி கட்சியினுடைய தலைமைக்கு அனுப்பினேன். நான் இதுவரைக்கும் இதை யாருக்கிட்டையுமே சொல்ல, உங்ககிட்ட தான் முதன் முறையாக சொல்கிறேன். எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அது அல்ல. நான் அனுப்பினவுடனே அவங்க அதை வந்து கவனமாக பார்த்தார்கள். அதில் ஒரு சிலதில் அவர்கள் வந்து தங்களுடைய மாற்று கருத்தை தெரிவித்தார்கள். ஆனால் திரும்பவும் நான் அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அது மாதிரி பார்க்காதீங்க, இவர்களெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள். நீங்கள் வந்து நாம் கடந்த தேர்தல்களில் இதை கவனிக்காமல் தான் தோல்வி அடைந்திருக்கிறோம். நம்முடைய கூட்டணி கட்சிகளும் ஊடகங்களும் அதை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பீகார்லேயும் இதே போன்ற ஒரு சூழல் வந்தது. அதை வந்து உடனடியாக தேர்தல் நேரத்தில் எல்லோரும் பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் இதை தைரியமாக செய்யுங்க, செஞ்சிங்கன்னா நம்முடைய வெற்றியினுடைய அளவு அதிகமாகும் என்று திரும்பவும் நான் எழுதினேன், வாட்ஸ்அப்பில் அந்த கருத்தை தெரிவித்தேன். அப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு 2 தொகுதிகளை மாற்றினார்கள். நீங்கள் அந்த 2 தொகுதியை மாற்றாமல் இருந்திருந்தால் 18 பதிலாக 20 ஆயிருக்கும். ஓ, இன்னும் அதிகமாயிருக்கும். இன்னும் ரெண்டு இடங்கள் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கலாம். இதெல்லாம் பார்க்கிற போது நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட்டெல்லாம் வச்சு அதிகப்படியான இடங்களை கோருவதற்கான தார்மீக உரிமை காங்கிரஸுக்கு இருப்பதா நினைக்கிறீங்களா? அப்படி வலியுறுத்தப்படுங்க. அதிக இடங்கள் குறைவான இடங்கள் என்பதே கணக்கில் கிடையாது. நீங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய கூட்டணி. நான் வந்து பொதுவாகவே தலைவர்கள்ட்ட பேசுகிற பொழுது என்ன சொல்லுவேன்னா, யாருக்கும் அதிகமாகவும் கொடுக்காதீங்க, யாருக்கும் குறைவாகவும் கொடுக்காதீங்க. நமக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நினச்சி நாம் ஒரு கட்சியை குறைத்து மதிப்பிட்டால் அந்த வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி என்னென்னா, வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும், நமக்கு மாறி வரணும். நீங்கள் வந்து சில கட்சிகள் வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டி, அவங்க கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை அப்படியே அவங்க வந்து கசப்பானதாக இருந்தாலும் கூட அவர்கள் அதை பின்பற்றுவார்கள். மாஸ் பேஸ்டு பார்ட்டியில் எந்த லீடரும் டாமினேட் பண்ண முடியாது, நான் சொல்லிட்டேன் போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள், அவங்க இஷ்டத்துக்கு வாக்களிப்பாங்க. அதனால் அந்த வாக்காளர்களை மனதில் வைத்து தான் நாம் வந்து இடங்களை முடிவு செய்தல் வேண்டும். அதனால் வந்து ஒரு பொதுவான தியரி என்னென்னா, யாருக்கும் மிக அதிகமாகவும் கொடுக்க வேண்டியதில்லை, யாருக்கும் குறைத்தும் கொடுக்க வேண்டியது. இப்போ உங்கள் பார்வையில், இதை உண்மையில் ஊடகங்களில் சொல்ல முடியாதுன்னாலும் கூட, காங்கிரஸுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இடங்கள்னு உங்களுக்கு ஏதாவது மனதில் வச்சுருக்கிறீங்களா?
நீங்கள் வந்துங்க அது நம்மோடு சேருகிற கூட்டணியை பொறுத்தது. இப்போ நிறைய பேர் வந்து சேருகிற பொழுது எல்லாருக்கும் நம்ம சீட்டு கொடுக்கணும்ல. ஒரு கூட்டணியில் வந்து நிறைய பேர் சேர்றாங்க, எல்லாருமே ஒத்த கருத்துடையவர்கள், அவர்களை நாம் தவிர்த்துட முடியாது. நீங்கள் தேர்தலில் போட்டியிடாமல் எங்களை ஆதரிங்கன்னா போய் நம்ம சொல்ல முடியும் அவங்கள? எல்லாருக்கும் பிரித்து தான் கொடுக்கணும். எனவே அதை வைத்து தான் நாம் தேர்தலில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு என்று முடிவு செய்யும். இல்லை உங்களை இப்போ இப்போ ஏழு இடங்கள் தான் தரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு, அது மாதிரி நீங்கள் 15 இடம் கொடுத்தே அது மாதிரி உங்ககிட்ட யார் சொன்னால் அப்படி ஒரு செய்தி கசிய செய்தி தாங்களே, அது எப்படி உடனே 70 இடம் கேட்குறோன்னு சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள்? ஒருவேளை திமுகவே அதை கசிய விடலான்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? சரிங்க, நீங்கள் ஊடகங்கிற தொழில் செய்கிறதுனால இதெல்லாம் கசியலைன்னா உங்களுக்கு தொழிலே நடக்காதுல்ல. இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்தின் அந்த பாதையில் பயணிச்சிட்டு இருப்பதா நீங்கள் இப்போ நினைக்கிறீங்களா? மிக சரியாக பயணிக்கிறது என்பது என்னுடைய கருத்து. நான் வந்து ஒரு காங்கிரஸ் தலைவருங்கிறதுக்காக சொல்ல, நான் ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்கிறேன், எங்களுடைய கூட்டணி சரியான திசையில் பயணிக்கிறது. இல்லை ஒரு பார்வை என்னென்னா, எதுக்காக முதல்ல இவங்க ஆரம்பித்தாங்க, இப்போ எதற்காக ஒருத்தர் பிரிஞ்சு போகிறார், ஒருத்தர் சீட்டு தரமாட்டேன்னு சொல்கிறார், ஒருத்தர் நாங்கள் தனிச்சே போட்டியிடுவோம்னு சொல்கிறாருன்னா, இவங்க முதல்ல எதுக்காக கூடி பேசுனாங்கன்ற ஒரு விமர்சனம் வருதே. நீங்கள் வந்துங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு எண்ணம் உண்டு, ஒரு இலக்கு உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் வந்து உக்காந்தப்போ என்ன கேட்டீங்க, நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்களான்னு என்ன கேட்டீங்க? ஏன்னா ஒரு தலைவராக இருக்கிறவர் இதை பயன்படுத்தியாவது தேர்தலில் நிற்க வேண்டும். ஒரு தலைவருக்கு அந்த எண்ணம் இருந்தால் அவருக்கு அது வந்து ஒரு லாபம். அதேமாதிரி ஒரு கூட்டணியை பேசுகிற தலைவருக்கு மெதுவாக நம்ம கூட்டணிக்கு தலைவராகவோ அல்லது இந்த கூட்டணியினுடைய பிரதம வேட்பாளராகவோ ஆகிவிட்டால் நம்ம வாழ்க்கையில் நாமும் பிரதம மந்திரிக்கு போட்டியிட்டோம் என்கின்ற ஒரு நிலை வரும் என்கின்ற ஆசை வருவது இயல்பு தான். அரசியல் தலைவர்கள்னால் எல்லாருமேவா மகாத்மா காந்தி அல்லது எல்லாரும் ராகுல் காந்தி இல்லை. ஒரு பிரதமருக்கு ஒரு ஆசை வரும், அப்படி இந்த ஆசையின் கனவாக அவர்கள் வந்திருக்கக்கூடும், அது நிறைவேறலன்னு அவங்க வெளியில் போயிடுறாங்க. நீங்கள் பெயரை சொல்லாமல் நிதிஷ்குமாரை சொல்கிறீங்க, உங்களால் அப்போ முதல்ல சந்தேகப்பட முடியலையா? அவர் இதில் சந்தேகப்படுறதே இல்லைங்க. நீங்கள் கிளியோபாத்ரா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இவங்க யாரையும் போய் சந்தேகம்லாம் பட வேண்டியதில்லை. எல்லா அரசியல் தலைவர்களை பற்றியும் எல்லா அரசியல் கட்சிகளை பற்றியும் ஒரு கணக்கீடு ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நீங்கள் வந்து நிதிஷ் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்ட பொழுது அவர் வந்து பற்றற்று இதுக்குள்ளார வந்திருக்கணும். அவர் இன்றைக்கி வந்து அந்த மக்களால் அவர் நிச்சயமாக நிராகரிக்கப்படுவார். நீங்கள் பீகாரில் அவருடைய முடிவு படும் மோசமான முடிவாக இருக்கும். ஆனால் அவர் சொன்ன காரணம், 5 மாநில தேர்தலின் போதே அவர் என்ன சொன்னார், ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இவங்க 5 மாநில தேர்தலை ஒட்டி ஓடிட்டு இருக்கிறாங்க, இந்தியா கூட்டணியை பற்றி கவலையே இவங்களுக்கு இல்லை, 2024 நாடாளுமன்ற தேர்தல் குறித்த அக்கறையும் இல்லைன்னு அவர் முதல் கல்லை காங்கிரஸ் மீது எரிஞ்சார். எப்பயே நீங்கள் அந்த கல் எறிவதற்காகத்தானே அவர் வந்தார், அந்த கல்லை எம்மானால் எரியாமல் வச்சுருக்க முடியும்? ஸோ நோக்கமே அதுதான்றீங்களா? நீங்கள் வந்துங்க ஒரு பரந்துபட்ட பார்வையை செலுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய தியாக உணர்வு வேண்டும். நீங்கள் அவரால் அது முடியலை, நான் அவரை குறை சொல்ல, அவருடைய இலக்கு வேறு, அந்த இலக்கை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. நீங்கள் வந்துங்க ஒரு கூட்டணி என்பது ஒரு சொல்லிவிட்டார் என்பதற்காக அந்த கூட்டணி கேட்காது. அதனால் வந்து நீங்கள் ஒரு கூட்டணியில் எல்லோரும் சொல்வதை எல்லோரும் கேட்டுவிட முடியுமா? நீங்கள் வந்து சொல்லுவார்கள், கேட்டுக்குவாங்க, நடைமுறைப்படுத்த வேண்டியதை நடைமுறைப்படுத்துவார். ஆனால் நிதிஷ் அவர்கள் வந்து அவர் வெளியேறியதற்கு வந்து இந்த கூட்டணி கரை சேராது, இது ஒரு இலக்கோடு இல்லை அப்படின்ற அடிப்படையில் தானே அவர் வெளியேறாரு. நான் என்ன சொல்ல வரேன், அவருடைய வயது என்ன, அவருடைய அனுபவம் என்ன, வந்து எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணியை அமைச்சுட்டு அப்படிலாம் இது கரை சேராதுன்னா சிச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதையில் இது. கடைசி நடந்த காணொளி வாயிலான கூட்டத்தில் வந்து அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கலாமா, தலைமை பதவி கொடுக்கலாமா அப்படின்ற இடத்தில் ராகுல் காந்தி குறுக்கிட்டு மம்தா பானர்ஜி சொல்லட்டும், பேசிட்டு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னது அவர் மனதை காயப்படுத்தி விட்டது. ராகுல் காந்தி முதிர்ச்சியோடு அந்த இடத்த நடந்துக்கலன்னு ஒரு விமர்சனம். இல்லை என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நீங்களும் அந்த கூட்டத்தில் இல்லை, நானும் அந்த கூட்டத்தில் இல்லை. பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க, பத்திரிகைகள் எழுதுறதெல்லாம் உண்மையா? நீங்கள் வந்து எவ்வளோ பத்திரிகைகள் எவ்வளோ உண்மையை எழுதுகிறார்கள்,
அல்லது அந்த கூட்டத்தில் அது மாதிரி பேசிக்கிட்டது பத்திரிகைகளுக்கு எப்படி வரும் அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை அப்படின்னா நீங்கள் வந்து அதை எதிர்பார்த்து தான் வந்தீங்களா, அது உங்களுக்கு இல்லைன்னு போயிட்டீங்களா, அந்த கேள்வி வரும்ல. நீங்கள் கருத்து வேறுபாடு வராமல் எப்படி இருக்கும், ஒரு ஜனநாயக கட்சி பல ஜனநாயக கட்சிகள் சேர்ந்து ஒன்றை நடத்துகிறார்கள், கருத்து வேறுபாடு இல்லாமல் தான் இவங்கெல்லாம் நடத்துகிறாங்களா? இப்போ இன்னொரு இடம் நம்ம நிதிஷை பேசிகிட்டு இருக்கோம், மம்தா பானர்ஜி விஷயத்தில் வருகிற போது அவங்க கொள்கை சார்ந்தெல்லாம் இல்லை, அவங்க இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன், பாஜகவை வீழ்த்தணும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் என்ன சிக்கலை சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி யாத்திரை வரார், ஒரு மரியாதை நிமித்தமாக கூட எங்களுக்கு சொல்லலை அப்படின்றது இருக்குல்ல. அப்போ இந்த தனி மனிதர்களை அனுசரித்து போவதோ ஒரு கட்சியை அனுசரித்து போகிறதுலையோ காங்கிரஸ் வந்து சரியாக இல்லைன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல? அதெல்லாம் கிடையாதுங்க. மம்தா பானர்ஜி திரும்பவும் இந்த கூட்டணிக்கு வந்து விடுவார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவர் வந்து திரும்பவும் வந்துடுவார். மம்தா பானர்ஜிக்கு என்ன குறை என்று சொன்னால், அந்த மாநிலத்தில் இருக்கிற பெரிய தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கும் அவங்க கட்சிக்கும் ஒத்து வரல. நீங்கள் அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலங்கிறதுக்காக அதிர் ரஞ்சன் சௌத்ரியை நாங்கள் வந்து பலகீனப்படுத்தி விட முடியாது. நீங்கள் பெரிய கட்சியாக இருக்கிறவங்க அந்த வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி மம்தா பானர்ஜி, அவங்க தான் அதிர் ரஞ்சன் சௌத்ரியை சரி பண்ணி வச்சுக்கணுமே ஒழிய அதிர் ரஞ்சன் சௌத்ரி போய் அடிமை மாதிரி மம்தா பானர்ஜிக்கிட்ட இருக்க முடியாது. இல்லை அவர் கடுமையாக விமர்சிக்கிறார், அதான் சொல்கிறேன், அவர் விமர்சிக்கத்தான் செய்வார், பிரச்சனைகள் வருகிற பொழுது அவர் விமர்சிக்கிறார். நீங்கள் அதுக்கு கோவிச்சுக்கிட்டு நான் காங்கிரஸ் விட்டு போகிறேன்னா போயிட்டு போங்க. இல்லை இது இதை தானே பாஜக எதிர்பார்த்தது, நடந்துருச்சே. இல்லைங்க, பாரதிய ஜனதாலாம் எதிர்பார்க்கல, பாரதிய ஜனதாவுக்கு தெரியும் மம்தா பானர்ஜியால் எந்த கூட்டணியிலையும் இருக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க படாத பாடு இல்லை. நீங்கள் வந்து வாஜ்பாயும் அத்வானியும் ஜெயலலிதாட்டை அம்மாம்பாடு பட்டாங்களோ அதை விட கடுமையான பாட்டை அவங்க மம்தாட்ட பட்டிருக்காங்க. இதனால தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் முதல்ல கூடி பேசிய போது சொன்னாங்க, இவங்க யாருமே கடைசி வரைக்கும் ஒன்று சேர மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்குது, இந்த கூட்டணி கரை சேராதுன்னு அன்னைக்கு பாஜக தலைவர் அமித்ஷா பேசினார், மோடி விமர்சிச்சிங்க. இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், அவங்க கூட்டணி மட்டும் கரை சேர்ந்ததா? நீங்கள் அவங்க கூட்டணியில் சிவசேனா இருந்தாங்களே, சிவசேனாவை விட ஒரு வலிமையான கட்சி இந்தியாவில் இருக்கா? ரெண்டு கட்சிகளுமே இன்றைய நிலைமையில் சிரித்து போயிடுச்சே, பலவீனப்பட்டிருக்கீங்க. சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் குறைவதை வைத்து சிரித்து போச்சு பெருத்து போச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கும் நீங்கள் பம்பாயில் போய் எந்த கட்சி பெரிய கட்சினால் சிவசேனாவை தான் சொல்லுவான். சிவசேனாவை எதிர்த்தெல்லாம் இவர்கள் அரசியலோ தேர்தலோ செய்து விட முடியாது. நீங்கள் வந்து அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கே மும்பையில் செக்யூரிட்டியாக யாரை போட்டாங்க, இராணுவத்தை போட்டாங்க, சிஆர்பிஎஃப்பை போடல, உள்ளூர் போலீஸை போடல, எல்லையில் நின்றுக்கிட்டு இருந்த இராணுவத்தை கொண்டாந்து நிற்க வச்சாங்க. நீங்கள் வந்து சிவசேனா தலைவர் அழகாக சொன்னார், எல்லையில் நிற்க வேண்டிய இராணுவம் இங்கே வந்து நிற்கிறது, எல்லையை பாதுகாக்க மறந்துவிட்டு மும்பையை பாதுகாக்க வந்திருக்கிறார்கள், நான் யாருடைய இரத்தத்தையும் சிந்த விரும்பவில்லை, அவர்கள் செய்வதை செய்யட்டும் என்று அவர் சொன்னார். எனவே இதுதான் அங்கே இருக்கிற உண்மை நிலை. அந்த ஊரில் பெரிய கட்சிங்கிறது அவங்க தான். எப்பொழுதுமே கூட்டணியினுடைய தர்மம் என்னென்னா, பெரிய கட்சி அந்த ஊரில் இருக்கிற சின்ன கட்சியை அனுசரிச்சுக்கணும், அரவணைச்சு போகணும். மம்தா பானர்ஜி அங்கே வந்து காங்கிரஸ் அனுசரிக்க வேண்டியது அவருடைய கடமை, அதை திறமையாக கையாள வேண்டியதும் அவருடைய கடமை, அவர் டெல்லி தலைமையோடு பேசி அதை சரி செய்து கொள்ள வேண்டியதும் அவருடைய கடமை. ஆனால் ஒரு இடம் நீங்கள் சொல்கிறீங்க, மம்தா பானர்ஜி அனுசரணையாக இருந்திருக்கணும் அப்படின்றீங்க. இப்போ அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது, ராகுல் யாத்திரைக்கு எனக்கு ஏன் சொல்லலை, ஒரு மரியாதை நிமித்தமான தகவல் கூட தெரிவிக்கல. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்க்குற போது திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வராங்க, அந்த யாத்திரையில் பங்கு பெறுறாங்க, இங்கே ஒரு அனுசரணை இருக்குல்ல, அதை காங்கிரஸ் வந்து மேற்கு வங்கத்திலையும் நீங்கள் கடவுள் உங்களுக்கு தெரியும் மம்தா பானர்ஜி எப்படி இருப்பாங்கன்னு, அப்போ கூடுதல் பொறுப்பு காங்கிரஸ்க்கு இல்லையா அங்கே? இல்லைங்க, தமிழகத்தில் காங்கிரஸ் என்ன செய்ததோ அதையே தான் அவர்களும் அங்கே செய்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து அவங்க சொன்னாங்க சொல்லுங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்ல வரேன், அது மாதிரிலாம் சொல்லாமல்லாம் போக மாட்டாங்க. பேட்டி வெளிப்படையாக மம்தா கொடுத்தாங்க, மம்தா எதை வேணாலும் பேசுவாங்கங்க. ஜெயலலிதா ஒரு தாட்டி ஆளுநர் என்னை கைப்பிடிச்சி எடுத்துட்டாருன்னு சொல்லி பேசலை. நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் பொய் சொல்வாரா என்று கேட்ட ஊடகங்கள்லாம் உண்டு இல்லை, அப்படி நடந்ததா இல்லையா? இதே சட்டமன்றத்தில் நடந்தது, அப்போ நான் உறுப்பினர்,
நீங்கள் அவர் பதறி போயிட்டார். நான் என்ன சொல்ல வரேன், அதை வச்சுக்கிட்டலாம் நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. இது ஒரு கூட்டணி, அந்த மாநிலத்தில் நீங்கள் தலைவர், நீங்கள் அந்த கூட்டணியை சரியாக கொண்டுக்கிட்டு போகணும். முடியலன்னா நீங்கள் தான் ஃபெயிலியர் ஆகிறீங்கன்னு அர்த்தம், மற்றவர்கள் கிடையாது. இப்போ நீங்களே சொன்னீங்க, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கி அந்த அந்த பேரணியை, அந்த நடைபயணத்தையே ஸ்டாலின் வந்து தான் உட்காந்து துவக்கி வைத்தார். நீங்கள் வந்து ஸ்டாலின் வீட்டில் போய் ராகுல் காந்தி கூப்பிட்டார், அவரை ஏன் ஸ்டாலின் வந்தார், அவருக்கு சொல்லப்பட்டது, அதில் ஒன்றும் சொல்லாமல் இல்லை, ஒரு அடிப்படை தோழமை இருக்கிறது. ஆனால் அங்கு வந்து நான் என்ன புறக்கணிக்கிறாங்க, ஏன் புறக்கணிப்பாங்க, அதெல்லாம் போய் மம்தாவை யாருங்க புறக்கணிப்பா, அதெல்லாம் யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு மிரட்டி பார்ப்பது, கடைசியாக வந்துடுவாங்க. நான் தான் சொன்னேன், மம்தா வந்துடுவாங்கன்னு சொன்னாங்களே, கடைசியாக மம்தா வந்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். தேசிய தலைமை பாஜகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை கட்டணுன்ற எண்ணம் விருப்பம் இருக்குது, அதற்காக காம்ப்ரமைஸ் சமரசம் கூட செய்யலான்ற எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் பிராந்திய தலைவர்கள் ஒத்துழைக்கலை, இது இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஐந்து மாநில தேர்தலில் இருந்த அந்த கசப்புணர்வு நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நிறைய. ஐந்து மாநில தேர்தலில் எந்த கசப்புணர்வும் கிடைக்கலையே, என்ன கசப்புணர்வு இருந்தது? நீங்களா தவறாக ஒன்று பில்டப் பண்ணுறீங்க. மத்திய பிரதேசத்தில் இப்போது 7 இடங்கள் கூட கொடுக்கல அப்படின்னு அகிலேஷ் யாதவ் வெளிப்படையாக விரக்தியை வெளிப்படுத்தி பேசினது உங்களுக்கு தெரியல? காங்கிரசினுடைய தன்மை என்னென்னா, மத்திய பிரதேசத்தில் அந்த தேர்தல் பொறுப்பு கமல்நாத்திடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது, அதன் பிறகு அகில இந்திய கட்சி அதில் தலையிடாது. கமல்நாத் வந்து கள நிலவரம் என்று அவர் என்ன நினைத்தாரோ அதற்கேற்ப அவர் நடந்து கொண்டார், அவரால் கொடுக்க முடியல. அது வந்து கொடுக்க முடியாததனுடைய பலனை அவர் அனுபவிக்கிறார், அது வேறு விஷயம். பட் அதற்காக ஒட்டுமொத்த காங்கிரஸும் அதற்கு காரணம் என்று சொல்லிவிட முடியாது. கமல்நாத் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர், அவரை போய் அப்படியெல்லாம் போய் யாரும் கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அவங்க 7 கேட்டிருந்தால் அவர் 2 கொடுத்துருக்கலாம், அல்லது 3 கொடுத்துருக்கலாம், அல்லது 5 கொடுத்துருக்கலாம், அல்லது கொடுக்காமல் கூட அவங்கள சரி பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இப்போ அதற்காக போய் எதையும் பேச முடியாது. அது மாதிரி பல நேரங்களில் பல மாநிலங்களில் பல்வேறு விதமான சூழல் வந்திருக்கிறது. நீங்கள் வந்து அதுக்காக காரணம் காட்டி நாங்கள் கசப்புணர் ஓட இருக்கிறோம்லாம் சொல்ல முடியாது. ஒரு கூட்டணியில் அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. சரி, 5 மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த மாநிலங்களில் செயல்பட்டது, அவ்வளவுதான். அங்கே இந்தியா கூட்டணியெல்லாம் கிடையாது. இந்தியா கூட்டணி என்பது நாடாளுமன்றத்திற்காக அமைக்கப்பட்டிருப்பது. அடுத்து பிரதமர் மோடி அவர்களினுடைய பேச்சு, அவர் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார், காங்கிரஸால், காங்கிரஸின் செயல்பாட்டால் இந்தியாவுக்கு ஒரு நல்ல எதிர்க்கட்சி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு ஆதங்கத்தோடு பேசுகிறார். அவர் வருங்க, அவருக்கு ஆதங்கம் வரும், வராமல்லாம் இருக்கிறது. நீங்கள் வந்து பிரதமருடைய உரையை மற்றவர்களை விட நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அற்புதமாக சொன்னார். அவர் வந்து காங்கிரஸை ஆளுங்கட்சியாக நினைத்து கொண்டு, தன்னை எதிர்க்கட்சியாக நினைத்து கொண்டு பேசுகிறார். அவர் பேசுகிறதில் ஒன்றும் அம்சமே இல்லைன்னு சொல்லி சொன்னார். ரொம்ப எளிமையாக ஆனால் அழுத்தமான ஒரு கருத்தை சொன்னார். என்னுடைய கருத்து அதுதான். நீங்கள் வந்து நாடாளுமன்றம் என்பது அற்புதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால தான் நாடாளுமன்றத்தில் யாரையும் வெளியேற்றுவது கிடையாது. இந்த முறை தான் மோடி செஞ்சிட்டார். நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சாதனைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுக்கு சாதனைன்னு நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க? நீங்கள் வந்து இந்திய பொருளாதாரத்தில் நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? நீங்கள் வந்து டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தீங்க, என்ன காரணம் சொன்னீங்க? கருப்பு பணத்தை ஒழித்து எல்லோருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சத்தை போடுறேன்னு நீங்கள். சரி, 15 லட்சம் போட முடியாட்டி போனால் கூட எவ்வளவு கருப்பு பணத்தை நீங்கள் ஒழித்தீர்கள், எவ்வளவு பணத்தை கொண்டு வந்தீங்க? இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் நீங்கள் சொல்லலை. ஸோ முதல் தோல்வி உங்களுக்கு அது. இரண்டாவது, விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக ஆக்குகிறேன் என்று சொன்னார், முடியலையே. நீங்கள் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் 1% என்பதாவது இருக்கும். நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தாமலேயே நான் 2 மடங்கு அறிவிப்பேன், 2 மடங்கு உயர்த்துவேன் என்றால் எப்படி முடியும்? 1 மடங்கே நீங்கள் உங்களால் உயர்த்த முடியல. நீங்கள் அந்த தோல்வியை ஒத்துக்கவும் இல்லை, அதை நீங்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லவும் இல்லை.
இந்தியாவில் எந்த விவசாயினுடைய நிலையும் 2014க்கு பிறகு இரண்டு மடங்கு அவனுடைய வருமானம் உயர்ந்ததாக சொல்லவே முடியாது. அதற்கெல்லாம் வழியே கிடையாது. 2 கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொன்னீர்கள், எங்கே போச்சு வேலை? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கடந்த அந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் நிதி நிலைமையை எவ்வளவு தூரம் சீர்குலைத்தது, விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருந்தது, பணவீக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்தது அப்படின்னு ஆதாரத்தோடு புள்ளி விவரங்களை கொடுத்து இதெல்லாம் நாங்கள் சரி செஞ்சுருக்கோம்னு கொடுக்குறாங்களே. நான் பதில் சொல்கிறேன், அது சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஐநா சபை ஒரு சான்றிதழ் வழங்குவது என்பது அது வந்து சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் அதை போய் தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. அங்கே ஏதோ காங்கிரஸ் உள்ளார நுழைஞ்சி சான்றிதழ் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லணும். சான்றிதழை வாங்க சென்றவரே அத்வானி தான். நாங்கள் போகல, எதிர்கட்சி போக வேண்டும் என்று சொல்லி அவரை அனுப்பினோம். நீங்கள் வந்து ஒரு திட்டத்திற்கு ஒரு ஐநா மன்றம் ஒரு சான்றிதழ் வழங்கியது, அதை பெருமைப்படுத்தியது, பாராட்டியது என்பது மிகப்பெரிய விஷயம். இந்தியாவில் முதன்முறையாக மன்மோகன் சிங்குக்கு அது நடந்தது. நீங்கள் வந்து ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளில் 10 ஆண்டுகளில் 15 கோடி குடும்பங்களை வறுமைப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்த பெருமை காங்கிரஸ் கட்சியை சாரும். இப்போ நீங்கள் வந்து விலைவாசியை நாங்கள் குறைச்சிருக்கிறோம், காங்கிரஸ் ஆட்சியில் விலைவாசி ரொம்ப அதிகம்னு அவங்க வெள்ளை அறிக்கை சொல்லுதா சொல்கிறீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். மன்மோகன் சிங் காலத்தில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $108, மிக அதிகமான விலை அதுதான். அதன் பிறகு அந்த அளவுக்கு விலை ஏறலை. ஆனால் அப்பொழுது அவர் 60 ரூபாய்க்கு டீசலையும் 70 ரூபாய்க்கு பெட்ரோலையும் கொடுத்தார். இந்த 9 ஆண்டுகளில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 60-70 டாலரை தாண்டவே இல்லை. ஆனால் நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க. விலைவாசியை நாங்கள் குறைத்தோமா, நீங்கள் குறைத்தீர்களா? நீங்கள் பேப்பரில் எழுதி எதை வேணாலும் சொல்லிடலாம், நான் எல்லாத்துக்கும் உங்களை கேள்வி கேட்கல, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல. நிறைய அவங்க கடன் பத்திரங்களை இந்த ஒன்றை மட்டும் ஏங்க எதை வாங்கினாங்களோ, கடன் பத்திரம் வாங்க தான் அடைச்சோம். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு நான் எதையுமே கடன் பத்திரம் வாங்கல. அவர் வரி போடல, அவ்வளவுதான். இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், கடன் பத்திரத்தை வாங்கிட்டாங்க, கடன் பத்திரத்தை வாங்கிட்டாங்கன்னு. நீங்கள் பெட்ரோல் விலையை எப்படி அவர் குறைச்சார், டீசல் விலையை எப்படி குறைச்சார்? மன்மோகன் சிங்குக்கு பொருளாதாரம் தெரியும். அவர் வந்து எரிபொருள் விலையை குறைத்தால்தான் ஒரு தேசத்தில் மற்ற பொருளுடைய விலை குறையும் என்பது ஒரு ஆதார பாடம் பொருளாதாரத்தில். அதனால தான் பாரக் ஒபாமா டெல்லியில் வந்து நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் பேசுகிற பொழுது பேசினார், என்னுடைய குரு மன்மோகன் சிங் என்று பேசினார். நீங்கள் வந்து டீசலும் பெட்ரோல் விலையும் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் முருங்கைக்காய் விலை அதிகமாகிடும். ஏன்னா அந்த காரில் ஏற்றிட்டு வரும்பொழுது, டிராக்டரில் ஏற்றிட்டு வரும்பொழுது அதனுடைய விலை அதிகமாக இல்லை. அப்போ வெள்ளை அறிக்கை சொல்கிற புள்ளி விவரங்கள் தவறுன்னு சொல்ல? நிச்சயமா, அவையெல்லாம் பொய்யான ஒரு ஒன்று. நான் அரசு கொடுக்குது சார். ஐயா, அரசு என்ன, நான் மோடி அரசு எந்த தவறை செய்யாது? குஜராத்தில் 50 பேரை கொண்டுட்டு நாங்கள் கொள்ளலன்னு சொல்ல, மணிப்பூரில் 50 பேரை கொண்டுட்டாங்க ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்ல, மணிப்பூரில் இராணுவ முகாமிலிருந்து 7000 AK-47 ரக துப்பாக்கிகள் திருட்டு போயிட்டு, எப்படி போயிட்டு உலகத்தில் எந்த நாட்டில் இராணுவ முகாமிலிருந்து 7000 துப்பாக்கி களவு போயிடுச்சு, நீங்கள் தூக்கி உங்கள் ஆள்கிட்ட கொடுத்துட்டீங்க. அவன் சுட்டு முடித்த பிறகு 6 மாதம் கழித்து துப்பாக்கிகளை எடுத்து சென்றவர்கள் கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி ஒரு போர்டு வைக்கிறீங்க, 7000 துப்பாக்கியும் திரும்பி வருது. இதை விட அப்பட்டம் என்ன இருக்கிறது? இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிற வெள்ளை அறிக்கை வச்சுட்டு இதை 2014லேயே நாங்கள் சொல்லியிருக்க முடியும், கொடுத்துருக்க முடியும். ஆனால் உலக முதலீட்டாளர்களுக்கு ஒரு அச்சம் வந்துடும், இந்தியாவை பற்றிய தவறான எண்ணம், அதனால நாங்கள் சொல்லாமல் இருக்கோம். இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், உலக முதலீட்டாளர்கள்லாம் பத்திரிகையே படிக்கிறது இல்லை. அவங்க தூங்கி எழுந்து பல்லு கூட விளக்காமல் தான் சாப்பிட்றாங்க. மோடியும் மோடியை சார்ந்திருக்கிறவர்களும் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எல்லா நாடுகள்லேயும் அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கிட்ட போய் அவங்க பேசுகிறாங்க? ஏதாவது ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பேசலாம், நாடாளுமன்றத்தில் அப்படிலாம் பேச முடியாது. வெள்ளை அறிக்கை, அந்த வெள்ளை அறிக்கை சார், நீங்கள் வெள்ளை அறிக்கைங்கிறதெல்லாம் விட்டுருங்க சார். முதல்ல நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாங்க. பெட்ரோல் டீசல் பற்றி நான் சொன்னேன். ஆமாம், எவ்வளவு பெரிய சாதனை எங்களுது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு இருக்கிற சமயத்தில் நாங்கள் அதை குறைச்சி காட்டினோம்.
நீங்கள் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிற பொழுது அதிக விலைக்கு விற்கிறீர்கள். இதை விட கேவலம் என்னது? எங்களுடைய பொருளாதார மாடல் என்பது நிதியமைச்சரே சொன்னாங்க, நாங்கள் அந்த வரியின் மூலம் கிடைக்கிறது மீண்டும் நாட்டின் வளர்ச்சி. எல்லாருமே வரி மூலம் கிடைக்கிறத வீட்டுக்காரத்துட்டு போயிடுறாங்க. உலக நாடுகள் முழுவதும் வரி மூலம் கிடைக்கிற வருமானத்தை நாட்டினுடைய வளர்ச்சிக்குத்தான் பயன்படுத்துகிறார்கள். யார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? நீங்கள் அப்படி என்ன செஞ்சுருக்கீங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு அவங்க என்ன விடை சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் வறுமை கோட்டிலிருந்து 15 கோடி பேரை மீட்டு கொண்டு வந்தோம், அவங்க 25 கோடி பேரை நாங்கள் கொண்டு வந்தோம். எந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தீர்கள்? எந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தீர்கள்? வங்கி கணக்கு தொடங்க. சார், வங்கி கணக்கு தொடங்கினா வறுமை எப்படி சார் உழையும்? அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசின் சார் அவங்க பாருங்க மூலமாக பாருங்க சென்றடைந்ததன் மூலமாக ஒரு புள்ளி விவரம். உங்களுக்கும் எனக்கும் தான் வாக்குவாதம். நான் சொல்கிறேன், நாங்கள் எந்த நடவடிக்கையின் மூலமாக வறுமையை குறைத்தோம் என்பதை நான் சொன்னேன். இதை வந்து ஐநா ஒத்துக்கொண்டது. சரி, நிர்மலா சீதாராமன் சொல்லுகிற காரணத்தை நாடாளுமன்றமோ அல்லது ஏதாவது ஒரு பொருளாதார கல்விக்கூடமோ இவங்க சொல்கிறத ஏற்றுக்க தயாராக இருக்காங்களா? ஸோ சார், மோடியினுடைய பொருளாதார கொள்கை அட்டர் ஃபெயிலியர். நீங்கள் இந்த தேர்தலில் கூட அவர்கள் தேர்தலில் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்ல முடியாமல் இருக்கிற காரணத்தினால தான் ராமர் காலில் போய் விழுந்துருக்குறாங்க. வேறு வழியே இல்லை. ராமர் காப்பாற்றினால் உண்டு மட்டும்தான் உண்டு. ராமர் எப்படி போய் தவறானவர்களை காப்பாற்றுவார்? ஒரு காலத்தில் அவர் காப்பாற்ற மாட்டார். ராமர் உங்களை தண்டிப்பார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு வைத்த விமர்சனத்தை இப்போ காங்கிரஸுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்துக்களின் விரோதி காங்கிரஸ், திமுகவோடு இருப்பதனால்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ராமர் வந்து உங்களை தான் தண்டிப்பாருன்றாங்க, அவங்கள தண்டிப்பாருன்றீங்க. நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். திமுகவிற்கும் சேர்த்தே நான் பதில் சொல்லுகிறேன். திராவிடர் கழகம் வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் வேறு. திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா ஆரம்பிக்கிற பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி இந்த கடவுள் மத பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோயிலுக்கு செல்லலாம், காவடி எடுக்கலாம், கும்பாபிஷேகம் செய்யலாம், அர்ச்சனை செய்யலாம், கோயில் கட்டலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த கட்சி அதற்கு இடையூறாகவோ குறுக்கீடாகவோ இருந்தது கிடையாது. இன்றைக்கு முதலமைச்சருடைய துணைவியார் கூட எல்லா கோயில்களுக்கும் நேரடியாக சென்று வருகிறார். அவர் ஒன்றும் மறைமுகமாக போகலை. ஏன்னா அது அண்ணா காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நடைமுறை. அது அவர் சொல்லிட்டார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டார். அதே போல் காங்கிரஸ் என்பது நாத்திக கட்சியோ கடவுள் மறுப்பு கட்சியோ மத மறுப்பு கட்சியோ அல்ல. எங்கள் கட்சியில் ஒரு சில தனி மனிதர்கள் அப்படி இருந்தார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள் காங்கிரஸில் இருந்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்த காங்கிரஸ் என்பது கடவுள் நம்பிக்கையுடைய மத நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் இயக்கம். எனவே நாங்கள் போய் இந்துக்களுக்கு எதிராக இருந்தோம், முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தோம்னா இப்படி பேசுகிறாரே பிரதமர். மத்திய பிரதேச பிரதமர் தான் நான் சொல்கிறேன். இப்போ நாட்டு வக்கீல்னு நான் சொல்கிறேன்ல உங்ககிட்ட, கிராமங்களில் நாட்டு வக்கீல்னு ஒரு தரப்பு இருப்பாங்க. எதை பற்றி பேசுனீங்கன்னாலும் அவங்க பேசுவாங்க. நீங்கள் பஞ்சாயத்து போர்டு கூட்டத்திலலாம் வந்து இந்த மக்கள் இது அது என்ன கூட்டங்க, அந்த வருஷத்துக்கு ரெண்டு கிராம சபை கூட்டம், கிராம சபையில் வந்து உக்காந்துக்குவாங்க. பெரும் பிரச்சனையாக சமாளிக்கிற அவர் பிரதமராக ஆகாமல் இருந்திருந்தால் எங்கேயாவது ஒரு பஞ்சாயத்தில் நாட்டு வைக்கலாக தான் இருந்திருக்கும். அப்படி சொல்கிறீங்க. ஆனால் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் காங்கிரஸ் இந்த இந்துக்களுக்கு விரோதி சனாதன சர்ச்சை அதெல்லாம் தான் உங்களுக்கு பின்னடைவே கிடையவே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் இட்டு கட்டி பேசுகிற அம்சங்கள். சார், தமிழ்நாட்டில் பெரியார் பிள்ளையார் சிலையை உடைத்து அன்னைக்கு பெரியாரை ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன அன்றைக்கி கடவுள் மறுப்பு கொள்கை பெரிதா இல்லையா? அதன் பிறகுதான் அண்ணா அதை வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாற்றினார். ஏன்னா தன்னுடைய சக்தி புறாவும் இதில் போய் செலவிட்டிருக்க வேண்டாம் என்று அவர் மாற்றிவிட்டார். அதுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. இந்தி பேசும் மாநிலங்களில் தாக்கத்தும் இல்லைன்னு சொல்கிறேன். தமிழ்நாடு மத்திய பிரதேசம். நான் ராமரை பற்றி நான் சொல்கிறேங்க கேளுங்க. அயோத்தியில் மட்டும் 3200 ராமர் கோயில்கள் இருக்கின்றன. அதில் மோடி கட்டியிருக்கிறது 3201. நீங்கள் எந்த ஊரில் எந்த தெருவில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் கூட்டம் வரும். அதுவும் நீங்கள் இந்தியா பூரா ஓசியில் ரயில் அனுப்பிவிட்டீங்க, ரயில் அனுப்புனீங்க, எல்லோரும் ஏறி வந்திருக்கிறான்.
அவ்வளவுதானே ஒழி அதற்கு அதற்கு மேல் முக்கியத்துவம் கிடையாது. நீங்க முக்கியத்துவம் இல்லைன்றீங்க, ஆனா ஒரு வரலாற்று பெருமையை நாங்கள் மீட்டெடுத்துருக்குறோம். அதுவும் செய்யல, அதுதான் அங்கே இருக்கிற தப்பு, அதுவும் கோழைத்தனமான பேச்சு. இப்போ என்னென்னா, நீங்கள் சேட்டலைட் படத்தில் வேணாலும் பாருங்கள், அல்லது உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் அயோத்திக்கு சென்று பார்த்து வாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறதா? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம் அப்படியே தான் இருக்கிறது. அதிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் நீங்கள் ராமர் கோயிலை கட்டியிருக்கிறீர்கள். அப்படி இல்லைன்ற கருத்தும் நீங்கள் சேட்டலைட்டில் பாருங்களேன், உங்கள் டிவிலேயே உங்கள் செல்ஃபோன்லேயே பாருங்கள். நீங்கள் கருத்தை ஏன் சொல்கிறீங்க? அந்த அந்த எவ்வளவு பெரிய அதர்மம் பாருங்கள், எவ்வளவு பெரிய பொய் பாருங்கள். நீங்கள் ஆன்மீகத்திற்கு எதிராக செய்கிறீர்கள், அரசியல் நோக்கத்தோடு செய்கிறீர்கள் என்பது அவர்களுடைய கருத்து. 5 சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் 5 பேரோ 500 பேரோ 1 பேரோ சங்கராச்சாரியார் என்கின்ற பெயர் ஆன்மீகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பெயர். ஆனால் ஆகம விதிகள் தான், இப்போ இங்கேயுமே கூட ஆகம விதிகள் மீறப்படுது அப்படின்னு பெரிய அளவில் எதிர்ப்பு சொல்வது வந்து பாஜக தான். அவங்க எப்படி அங்கே அமைதியாக இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கிற போது தான் அவங்க சொல்கிறாங்க வடமாநிலம் வேறு, அந்த ஆகம முறைகளே கிடையவே கிடையாதுங்கிறேன். நீங்கள் அதான் நீங்கள் பொய் சொல்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் வட இந்தியாவில் குழந்தை பெறுவது பெண்கள் கிடையாது ஆண்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? மோடி பேசிட்டார்னு வச்சுங்க, நீங்களும் அது பாவம் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இல்லைங்க, ஆமாங்க, அந்த ஊரில் ஆண்கள் தான் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க, பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறது சார். அது எப்படி சார், ராமர் எல்லா ஊருக்கும் ஒன்று சார், சிவன் எல்லா ஊருக்கும் ஒன்று. நான் வைஷ்ணவன், எனக்கு தெரியும் வைணவத்தை பற்றி. சார், அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயில் அதனுடைய அரசியல் பலனை அடைய காங்கிரஸில் இருக்கிற பிராந்திய தலைவர்கள் பலரும் முயற்சித்து அதில் தோல்வி கண்டு அதனுடைய விஸ்தாரமாக மோடி வந்துட்டார்ன பிறகு இப்படிப்பட்ட விமர்சனத்தை நீங்கள் முன்னே கிடையாது. கமல்நாத் என்ன பேசுகிறார் சார்? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு காலத்திலும் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் வெற்றி பெற்றது கிடையாது. நீங்கள் வந்து ராமரை மகாத்மா காந்தியும் கையில் எடுத்தார், ஆர்எஸ்எஸும் கையில் எடுத்தது. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள்? காந்தியின் கரங்களில் இருக்கிற ராமரைத்தான் ஏற்றுக்கொண்டார்களே ஒழிய ஆர்எஸ்எஸ் கையில் இருந்த ராமரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அதன் பிறகுதான் அவர்கள் ஒரு முடிவிற்கு வந்தார்கள். என்ன முடிவுக்கு வந்தாங்க? காந்தி இருக்கிற வரை நம்முடைய பிரச்சாரம் எடுபடாது, என்ன செய்யலாம், காந்தியை அப்புறப்படுத்துங்கள். அதுக்கு மகாத்மா காந்தி சொன்ன பதில் தான் உலக சரித்திரத்திலேயே அற்புதமான பதில். அவர் தெளிவாக சொன்னார், நான் ஒரு இந்து, ஒரு தீவிரமான உண்மையான இந்து. நான் வந்து ராமபிரானனுடைய அறிவுறுத்தலின்படி உறங்குகிறேன், உண்கிறேன், எழுகிறேன், நடக்கிறேன், படுக்கிறேன், எல்லாமே ராமர் தான் எனக்கு. ஆனால் இவைகளெல்லாம் எனக்கு மட்டும்தானே ஒழிய என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது இதை திணிக்க மாட்டேன். என்னுடைய நாடு என்பது எது என்று சொன்னால், எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்கிற நாடு தான் என்னுடைய நாடு. இந்தியாவை ஒரு காலத்திலும் மத சார்புள்ள நாடாக நான் அறிவிக்க மாட்டேன், அது மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்கும். மதம் என்பது தனி மனிதனுக்கு உண்டு, ஆனால் மதம் என்பது ஒரு அரசாங்கத்திற்கு கிடையாது. நீங்கள் இதை விட ஒரு டெக்ளரேஷன் உலகத்தில் யாருமே செஞ்சது கிடையாது. ஒரு இறை வழிபாட்டு தலத்தை அழித்து அந்த இடத்தில் இன்னொன்றை செய்யாதீர்கள். ராமருக்கு எவ்வளவு கோயில் வேணாலும் கட்டுங்க, எவ்வளவு மசூதி வேணாலும் இந்த பக்கம் கட்டிக்கிங்க, பணம் உள்ளவங்க கட்டிக்கிங்க, விருப்பம் உள்ளவங்க கட்டிக்கிங்க. ஆனால் மத நல்லிணக்கம் என்பது மிக முக்கியம். காங்கிரஸ் மத நல்லிணக்கத்தை விரும்பி. நம்ம இப்போ தேர்தலை ஒட்டி பேசுகிறப்ப நீங்கள் சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ்ஆல் வெற்றி பெற முடியாதுன்றீங்க. பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேசியது சரியா தவறான்றதை தாண்டி அவர் சொன்ன கருத்து, அடுத்த முறை காங்கிரஸ் பார்வையாளர்கள் மாடத்தில் தான் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் அவரோட கணிப்பு மதிப்பீடு. அதான் சார், சபிப்பது என்பது எல்லாருக்குமே உண்டு. ரொம்ப வயிறு எரிஞ்சு போகிறவங்க மண்ணை விட்டு எறிவாங்க, அதுக்கு பிறகு தான் சபிக்கிறது. மதிப்பிடுறார், உங்கள் செயல்பாட்டை மதிப்பிடுறாருன்னு பார்க்கலீங்களா? அந்த பேச்சு அது அல்லங்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாநில கட்சிகளையும் நீங்கள் விட மாட்டீங்கன்றார். நீங்கள் வந்து குறுக்க வந்து உக்காந்துட்டு ஒரு நல்ல எதிர்கட்சியாக மாநில கட்சிகளாவது வரலாம், அதையும் தடுத்துட்டு காங்கிரஸ் இருக்கு. ஆமாம், அது காரணம் என்ன, மாநில கட்சிகளும் எங்களோட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்கிற விஷயம் அது. நீங்கள் எந்த மாநில கட்சியை நீங்கள் மதித்திருக்கிறீர்கள் அவர் சொல்லட்டும் முதல்ல.
இந்த ஊரில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மதித்து விட்டாரா? வெள்ளப்பாழுக்கு பணம் கேட்டால் சண்டைக்கு வரானுங்க சார். அந்த முருகன் சண்டைக்கு வராரு. தமிழ்நாட்டில் வெள்ளப்பாழுக்கு பணம் வேண்டும் என்று டிஆர் பாலு கேட்குறாரு. அதில் என்ன தப்பு? உடனே தேசிய இடர்பாட்டு நிதியில் பணம் இருக்குது, அதை எடுத்துங்கன்னா அது வேறு இது வேறு, அது வேறு தலைப்பு இது வேறு தலைப்பு. நீங்கள் அதற்கு அவர் நீ அன்ஃபிட்னோடனே ஜாதி பிரச்சனையை கிளப்புகிறார்கள். நீங்கள் அதனால் ஒரு திராவிட இயக்கத்தில் வந்தவர் போய் ஒரு இன்னொரு சமூகத்தை பார்த்து ஜாதி உணர்வோடு பேசிடுவாங்களா? இல்லை, அந்த வார்த்தை அரசியலில் இருக்கிறதுக்கே தகுதியற்றவர் அன்ஃபிட்ன்றார். முதல்ல மந்திரியாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ட்டு, அடுத்து ஒரு அரசியல் உன்னுடைய மாநிலத்திற்கு நீ வந்து வெள்ளப்பாழுக்கு பணம் கொடுக்கறத எதிர்த்தினா உன்னை என்ன சொல்கிறது? உனக்கு சிலையாக வைக்க முடியும்? நீங்கள் டிஆர் பாலுங்கிறதுனால அதை அந்த அளவோடு நிறுத்திக்கிட்டார் சார். அந்த இடத்துல துரம்புருகன் இருந்தால் உன் நிலைமை என்ன இருக்கும்? நீங்கள் சட்டமன்றத்தில் துரைமுருகன் பேசி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இந்த கடுஞ்சொல்லை நம்ம அனுமதிக்க சார், இது கடுஞ்சொல் இல்லை, தகுதியற்றவர்ன்ற சார். சார், இது ஒன்றும் கடுஞ்சொல் அல்ல. நீங்கள் ஏன் அதை ஜாதிய உணர்வில் பார்க்குறீங்க? இந்த நாட்டில் ஒரு தலித் பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொண்டவர் கலைஞர் சார். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அந்த கட்சியினுடைய உறுப்பினர் பாலு. நிறைவாக தமிழ்நாடு களத்துக்கு வருகிற போது, இப்போ நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக்கிங் ரேட் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு கூட்டணியில் இருந்துகிட்ருக்கிறீங்க. ஆனால் பாஜக சொல்லுது, நாங்கள் தான் மூணாவது பெரிய கட்சி, வலுவாக வந்து விட்டோம், இனி இங்கே இருக்கிற களமே வந்து சித்தாந்த மோதல், திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு கட்டமைக்கிறாங்களே. நாங்கள் என்ன சொல்கிறோம் சார், தமிழ் மண்ணில் ஆர்எஸ்எஸ்ஸோ பாரதிய ஜனதாவோ வெற்றி பெறவே முடியாது. உங்களுடைய சித்தாந்தம் என்பதே ஊனமுள்ள ஒரு சித்தாந்தம். நீங்கள் வந்து தமிழகம் போன்ற ஒரு மண்ணில் அதை உங்களால் நிலைநிறுத்த முடியாது. இங்கே வந்து உங்களுக்கு சமூக வேற்றுமைகளுக்கு எதிராக கொதித்தெழக்கூடிய மக்கள் இருக்கிற இடம் இது. நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையுடையவர்கள், ஆன்மீகத்தில் மிகுந்த நம்பிக்கையுடையவர்கள், இறை வழிபாட்டில் நம்பிக்கையுடையவர்கள் கூட ஜாதி மோதலை, இனம் மோதலை, மதம் மோதலை விரும்புவது கிடையாது. அவங்க பண்பாடு இடிப்பது, அதை அவங்க தமிழ்நாட்டில் கொண்டாடலான்னு பார்க்குறாங்க. அது இங்கே வெற்றி பெறும். என் மண் என் யாத்திரை, இந்த மண்ணுக்கான பயணம், இந்த மண்ணின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான பயணம், ஊழலை ஒழிப்பதற்கான பயணம். சார், இந்த மண்ணினுடைய உரிமைகளை எல்லாம் நாங்கள் ஏற்கனவே மீட்டெடுத்துட்டோம். ஊழலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அதை விட கொடுமை என்ன இருக்குது? நீங்கள் ஆட்சியிலேருந்து இறங்குங்க. நிறைவாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கருத்து கணிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு. உங்களுக்கு நெருக்கடியான விஷயம் என்னென்னா, மீண்டும் மத்தியில் மோடி ஆட்சி, 400 மேற்பட்ட இடங்களை கை. அது மோடி சொன்னது, கருத்து கணிப்பு கிடையாது, மோடி சொன்னது. இப்படி தட்டி விடுறீங்கல்ல நீங்கள் கருத்து? நான் தட்டி விடல சார். இந்தியா டுடே சிஓட்டஸ், ஆமாங்க, அவங்க புறம் மோடியினுடைய பணத்தில் நடத்துகிற தொழில் ஊடகங்கள் சார். கலத்தை இந்த நாட்டில் இருக்கிற 90% ஊடகங்கள் முடக்கப்பட்டு விட்டன அல்லது விலைக்கு வாங்கப்பட்டு விட்டன. கருத்து கணிப்பு, நீங்கள் வந்து ஜியோ பிஎஸ்என்எல் மாதிரி நேர்மையானவர்கள் திக்கற்று இருக்கிறார்கள். இன்றைக்கி பிஎஸ்என்எல்ஆல் என்ன செய்ய முடியுது? ஒன்றுமே செய்ய முடியல. நீங்கள் ஜியோவை கையில் வச்சுருக்கிறீங்க, ஜியோ மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் பரப்புவீங்க, நாங்கள் ஜெயிச்சா கூட இல்லைன்னுவீங்க, அதுதான் நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்ன நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.